வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல இத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கேட்ட கேட் க்வெஸ்சன்ஸ். சரியா, ஆல்ரெடி ஒன் பார்ட் ஆஃப் த வீடியோ கம்ப்ளீட்டட் ஆன் கேட் க்வெஸ்சன்ஸ். சரியா, அதுல வந்து அப் டு 2018 கேட் க்வெஸ்சன் வரை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ இந்த வீடியோல வி வில் கண்டினியூ த ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ். சோ இந்த ப்ரீவியஸ் இயர்லியர் வீடியோஸ் வி ஹவ் டிஸ்கஸ் அபௌட் த ஆல் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ் உள்ள கான்செப்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி க்வெஸ்சன்ஸ், டான்செட் க்வெஸ்சன்ஸும் பார்த்துருப்போம். நீங்க என்ன பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலனா, சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஹியர் வி வில் கண்டினியூ த ரிமைனிங் கேட் க்வெஸ்சன்ஸ். சரியா, சோ பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். சோ வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதான் வந்து க்வெஸ்சன் இப்ப கொடுத்துருக்காங்க. சோ டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் டி ஸ்கொயர் ஒய் பிளஸ் டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 y ஈக்குவல் டு ஜீரோ. சோ இது நம்ம அஸ் யூஸ்வல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து எழுதிக்கிடுவோம். சரியா, நீங்க வீடியோ வந்து இப்ப நான் சால்வ் பண்ணும்போது நீங்களும் வந்து பாஸ் பண்ணி பேரல சால்வ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய வந்து பிராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரியா, ஒரு கான்ஃபிடன்ட், அப்பதான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்தாலும் சால்வ் பண்ற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். இது அப்படியே நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுறோம். டி ஸ்கொயர் பிளஸ் 16 இன்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. சோ இதுல இருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறோம்னா எம் ஸ்கொயர் பிளஸ் 16 ஈக்குவல் டு ஜீரோ. சோ அந்த சைடு போனா மைனஸ் 16 ஆயிரும். சோ ரூட் எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 இன்டு ஐ. இதை வந்து இப்ப வந்து நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கிடைச்சிருக்கு, இமேஜினரி பார்ட் வர்றதுனால. இப்ப ரைட் சைடுல ஜீரோ வந்ததுனால பர்டிகுலர் இன்டெகிரல் ஜீரோ தான். சோ ஒன்லி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் சொல்யூஷனுக்கு. சோ சொல்யூஷன் வில் பி ஒய் ஈக்குவல் டு சோ சி ஒன் இன்ட்டு காஸ் பீட்டா எக்ஸ். சோ பீட்டாவுக்கு பதிலாக இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் எடுப்போம். சோ காஸ் 4 எக்ஸ் பிளஸ் சி டூ இன்ட்டு சைன் பீட்டா எக்ஸ். சோ சைன் 4 எக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். சரியா, சோ இப்ப இதுல இருந்து ரெண்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் இப்ப கொடுத்துருக்காங்க. சோ டிஒய் பை டி எக்ஸ், அதாவது ஒய் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஒய் டேஸ கண்டுபிடிச்சு எக்ஸுக்கு பதிலா ஜீரோ போட்டா ஒய் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து ஒய் டேஸ் எடுத்துருவோம். சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதான் ஒய் டேஸ். சரியா, சோ இதை ஆல்ரெடி இதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருப்போம். சரியா, சோ காஸ் 4 எக்ஸ் வந்து என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 4 சைன் எக்ஸ் வரும், அவ்வளவுதான். சோ மைனஸ் 4 முன்னாடி போட்டிருக்கேன், சி ஒன் சைன் 4 எக்ஸ். சோ இங்க வந்து சைன் 4 எக்ஸ் இருக்கு. சோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4 இன்டு சி டூ காஸ் 4 எக்ஸ் வரும், அவ்வளவுதான். சரியா, இப்போ y டேஸ் ஆஃப் ஜீரோ. சோ இப்போ x க்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ யூ வில் கெட் தி ஆன்சர் இஸ் y டேஸ் வந்து 1 கிடைக்கும். சோ அப்ப y டேஸ் வேல்யூ வந்து 1 போடணும், x க்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா, சோ இதுல கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y டேஸ் வர இடத்துல 1 போடணும், ரைட் சைடு ஈக்குவல் ரைட் சைடு உள்ள வேல்யூ, பிராக்கெட்ல உள்ள வேல்யூ வந்து x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. சரியா, சோ y டேஸ் வந்து 1. சோ இங்க x வர இடம் இங்க இருக்கு. சோ சைன் 0 தான். சோ இங்க ஃபர்ஸ்ட் டம் 0 தான் வர போகுது, பிளஸ் காஸ் 0 1 ஆயிரும். சோ இதுல இருந்து அப்ப நம்ம சி டூ கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இது 0 பிளஸ் 4 இன்ட் சி டூ ஈக்குவல் டு 1. சோ அப்ப சி டூ வேல்யூ இப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 1/4 கிடைக்குது. சோ சி டூ வில் பி 1/4 கிடைச்சது. சோ பட் ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒய் டேஸுக்கு தான். எக்ஸுக்கு பதிலா 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, சோ இங்க ஒய் டேஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இங்க வந்து 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒய் டேஸ் எக்ஸுக்கு பதிலா 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஒய் டேஸ் வேல்யூ மைனஸ் 1. சோ y டாஸ் வர இடத்துல மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிருங்க ஈக்குவல் டு x வர இடத்துல 5/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, மைனஸ் 4 c 1 சைன் 2 பை பிளஸ் 4 இன்டு c 2 காஸ் 2 பை ஆயிரும். ஏன்னா 5/2 போட்டீங்கன்னா இங்க 2 பைன்னு வந்துடும். சரியா, சோ சைன் பை சைன் 2 பை வேல்யூ தெரியும் 0, காஸ் 2 பை வேல்யூ வந்து 1. சோ 4 இன்டு c 2 மைனஸ் 1 இருக்கு லெஃப்ட் சைடுல. சோ இங்க இருந்து இப்ப நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்குது, c 2 வேல்யூ தான் கிடைக்குது. சோ c 2 ஈக்குவல் டு மைனஸ் 1/4 இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு சி டூ வேல்யூ தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். சி டூ 1/4, இங்கே மைனஸ் 1/4 இருக்கு. ஸோ ரெண்டு வேல்யூ வருது, எதை எடுக்கணும்னு தெரியாது, சி ஒன் வேல்யூன் தெரியல. சரியா, ஸோ வி கேனாட் டிஃபைன் த சொல்யூஷன். ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா நோ சொல்யூஷன் இஸ் த ஆன்சர். சரியா, ஸோ வி கேனாட் கேரண்டி த சொல்யூஷன், நோ சொல்யூஷன். ஏன்னா சி ஒன்னே கிடைக்கல, சி டூவே ரெண்டு வேல்யூவாக கிடைக்குது. இனி அந்த கண்டிஷனுக்காக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஸோ நோ சொல்யூஷன் இஸ் த ஆன்சர். ஸோ இது கேட் 2017 கேட்ட க்வெஸ்சன். ஸோ நெக்ஸ்ட் கேட் 2015 கேட்டது. ஸோ எகெயின் ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒய்யெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிடுவோம், டீல இருக்கு. ஸோ டி எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இப்போ 1/y ஆயிரும் இன்ட்டு டிஒய், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இன்ட்டு டிடி ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ 1/y என்னாயிரும், எல்என் ஆஃப் ஒய் மைனஸ் 5 இன்ட்டு டிடி வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா டீன்னு வரும் பிளஸ் கான்ஸ்டன்ட் டைம் சி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 2 அட் டி ஈக்குவல் டு 0. ஸோ டிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒய் வர இடத்துல 2 போட்டுருங்க. ஸோ எல்என் ஆஃப் 2 ஆயிரும், டி வர இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 0 பிளஸ் சி. ஸோ யுவர் சி வேல்யூ யூ ஆர் கெட்டிங் எஸ் எல்என் ஆஃப் 2 கிடைக்குது, அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ எல்என் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 5 டி பிளஸ் எல்என் ஆஃப் 2 இருக்கு.
சோ இந்த பிளஸ் எல்என் டூ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா எல்என் ஆஃப் ஒய் மைனஸ் எல்என் ஆஃப் டூ ஆயிரும் ஈக்குவல் டு மைனஸ் பை டி. சோ லான் ஏ மைனஸ் லான் பினா லான் ஏ பை பி எழுதிக்கிடலாம். சோ ஒய் டிவைடட் பை டூ இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் பை டி. சோ இந்த எல்என் எடுக்கிறதுக்கு சோ இ பவர் ஆயிரும் அந்த சைடு போச்சுன்னா இ பவர்ல வந்துடும். சோ ஒய் பை டூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பை டி. சோ எகெயின் இந்த டூ அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் பை டி. இதான் வந்து ஒய் வேல்யூ சரியா, டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் பை டி. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிக்கு பதிலாக த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் வேல்யூ என்ன? ஸோ டிக்கு பதிலாக ஒய் த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணிருங்க அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆயிரும் மைனஸ் ஃபிஃப்டின் டி ஆயிரும். ஸோ இட்ஸ் டி பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுற மைனஸ் ஃபிஃப்டின் மட்டும் வரும். ஸோ டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஃபிஃப்டின் அதான் ஒய் ஆஃப் த்ரீ. ஸோ டிக்கு பதிலாக வந்து த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மைனஸ் ஃபிஃப்டின் வந்துருக்கு. ஸோ டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஃபிஃப்டின் சி இஸ் த ஆன்சர் அவ்வளோதான். சரியா, சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இதுவும் கேட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கேட்ட கொஸ்டின். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தான். ஸோ இங்கேயும் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் விச் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் பாயிண்ட் அண்ட் த பாயிண்ட் எல் அண்ட் டூ கமா த்ரீ பை ஃபோர். ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் யூஸ் அஸ் யூஸ்வல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கழிக்கிடுவோம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? கேபிட்டல் டி ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ அந்த ஒய் இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய்னு ஆயிரும். ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய். இதில் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம் எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எம் வேல்யூ எப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்குது. ஸோ இங்கே ரைட் சைடு ஜீரோனால பர்டிகுலர் இன்டகரல் ஜீரோ. ஸோ ஒன்லி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு சி ஒன் இன்ட்டு இ பவர் எம் ஒன் எக்ஸ். ஸோ எம் ஒன்னுங்கிறது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி டூ இன்ட்டு எம் டூ எக்ஸ். ஸோ இங்கே மைனஸ் ஒன் வேறு இருக்குது. ஸோ மைனஸ் ஒன் எக்ஸ். ஸோ ரெண்டுமே ரியல் நம்பர் பட் வேறு வேறு. ஸோ சி ஒன் இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் சி டூ இ பவர் எம் டூ எக்ஸ் அவ்வளோதான். இதை வந்து சொல்யூஷன் ஒய். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, ஆரிஜின் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு சரியா. ஸோ இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் கமா ஒய் அதுக்கு போல சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது ஆரிஜின் பாயிண்ட் வந்து. ஸோ ஒய் வர்றதுல ஜீரோ போட்டுருங்க, எக்ஸ் வர்றதுல ஜீரோ போடுங்க. ஸோ சி ஒன் இன்ட்டு இ பவர் ஜீரோ சி டூ இன்ட்டு இ பவர் ஜீரோ. ஸோ இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? சி ஒன் பிளஸ் சி டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ சி ஒன் வில் பி மைனஸ் சி டூன்னு கிடைக்குது அவ்வளோதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உள்ள ரிலேஷன். அடுத்து செகண்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்என் ஆஃப் டூ கமா த்ரீ பை ஃபோர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எல்என் ஆஃப் டூ கொடுக்கணும், ஒய்க்கு பதிலாக த்ரீ பை ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ ஒய் வேல்யூ லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ த்ரீ பை ஃபோர் ஆயிரும் சரியா. ஸோ ரைட் சைடில் சி ஒன் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்குது. ஸோ எல்என் ஆஃப் டூ போடணும் ப்ளஸ் சி டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் எல்என் ஆஃப் டூன்னு வந்துடும். மைனஸ் எக்ஸ்னால் மைனஸ் எல்என் ஆஃப் டூ. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? இந்த இ பவர் அண்ட் எல்என் கேன்சல் ஆயிருச்சுன்னா சி ஒன் இன்ட்டு டூ ஆயிரும் ப்ளஸ் சி டூ இன்ட்டு இந்த மைனஸ் ஒன் இது பவரில் போயிடும். ஸோ டூ பவர் மைனஸ் ஒன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இ எல்என் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ டூ பவர் மைனஸ் ஒன்று மட்டும் இருக்கும். ஸோ டூ பவர் மைனஸ் ஒன் சரியா. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? த்ரீ பை ஃபோர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு சரியா. ஸோ இது வந்து சி ஒன்னுக்கு பேரில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மைனஸ் சி டூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ் சி டூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் 2 பவர் மைனஸ் ஒன் இருக்கு. ஸோ ஒன் பை டூ எழுதிக்கலாம். டூ பவர் மைனஸ் ஒன்னா ஒன் பை டூ இன்ட்டு சி டூ அவ்வளோதான் சரியா. சரிங்க மைனஸ் டூ இன்ட்டு சி டூ அடுத்து பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு சி டூ சரியா. சரிங்க மைனஸ் டூ பிளஸ் ஒன் பை டூ. ஸோ மைனஸ் த்ரீ பை டூ ஆயிரும். ஸோ மைனஸ் த்ரீ பை டூ இன்ட்டு சி டூ ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? ஸோ த்ரீ த்ரீ கேன்சல். ஸோ இங்கே ஒன்று இங்கே டூ ஆயிரும். ஸோ மைனஸ் ஒன் பை டூ கிடைக்கும். சி டூ வேல்யூ வில் பி மைனஸ் ஒன் பை டூ. ஸோ இதுலேருந்து அப்போ சி ஒன் எடுத்துருங்க. சி ஒன்னா ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ வரப்போகுது. சி ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் பை டூ. ஸோ சி ஒன் சி டூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இ கேன் சப்ஸ்டியூட் இன் த ஈக்குவேஷன். ஸோ ஒய் ஈக்குவேஷன் சி ஒன் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் தான். ஸோ ஒன் பை டூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இதான் ஒய் ஈக்குவல் டு சொல்யூஷன். ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஒன் பை டூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை டூ வந்து காமனாக எடுத்திருக்காங்க அவ்வளோதான். ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா? சரி ஆப்ஷன் ஏ ஒன் பை டூ சாரி ஆப்ஷன் சி இருக்கு. ஒன் பை டூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிங்க. ஸோ ஒன் பை டூ வந்து காமனாக இருக்கு அவ்வளோதான். வெளியே எடுத்திருக்காங்க இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கேட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கேட்ட கொஸ்டின். ஸோ இங்கே இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு டூ. ஸோ இதில் எக்ஸ்எல்லாம் ஒரு சைடு ஒய்யெல்லாம் ஒரு சைடு எடுக்கிறோம். வேரியபிள் செப்பரபிள் மாடல் அதே தான். ஸோ ஒன் பை ஒய் இன்ட்டு டிஒய் ஆயிடுது. ரைட் சைடில் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைடில் எல்என் ஆஃப் ஒய்னு கிடைக்குது. ஸோ ரைட் சைடில்
மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் சி கிடைக்கும். ஸோ டூ டூ கேன்சல், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ரைட் சைடு வந்து, லெஃப்ட் சைடு அதே தான் இல்லைன்னா போய் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு டூ. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய் வேல்யூ டூன்னு அர்த்தம். ஸோ ஒய் வர இடத்துல டூ போட்டுருங்க, எக்ஸ் வர இடத்துல ஜீரோ. ஸோ சி வேல்யூ ஈக்குவல் டு எல்என் ஆஃப் டூ. ஸோ திரும்ப அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எல்என் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எல்என் ஆஃப் டூவாக மாறிடும். அதுக்கப்புறம் இது எந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா எல்என் ஆஃப் ஒய் டிவைடட் பை டூன்னு ஆயிரும். இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம் இல்லையா, எல்என் ஆஃப் ஏ மைனஸ் எல்என் ஆஃப் பி, எல்என் ஆஃப் ஏ பை பி ஃபார்முலா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எந்த சைடு போயிருச்சுன்னா இ பவர் எடுத்துக்கலாம், ஒய் பை டூ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ இதுல இருந்து ஒய் வேணும்னா அப்போ டூ அந்த சைடு கொண்டு போயிருங்க, டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டூ இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் பி இல்லையா. இது கேட் 2014 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது 2013 கேட்டது. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, டோ யூ பை டோ டி பிளஸ் யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஏ. ஸோ இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது நம்மளுக்கு வந்து எக்ஸ் இன்ட்டு இந்த டிஃபரன்ஷியேஷன் வரவே கூடாது. நம்ம லீனியர் ஈக்குவேஷனில் வந்து படிச்சிருக்க கண்டிஷன் அதுதான். ஸோ வந்து உங்கள் வேரியபிளையும் அதோட டெரிவேட்டிவ் ஸோ மல்டிப்ளையாக வரக்கூடாது, பட் இங்கே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் லீனியர் அதை ஃபஸ்ட் எழுதிடலாம். ஸோ நான் லீனியர் வர ஆப்ஷன் ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்து ஆர்டர் தான் செக் பண்ணணும். ஸோ ஆர்டர்னா என்ன சொன்னோம், எத்தனை தடவை இப்போ மேக்ஸிமம் டெரிவேஷன் எந்த இதில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து டூ டைம்ஸ் டெரிவேஷன் நடந்திருக்கு, டோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னா டூ டைம்ஸ் டெரிவேட்டிவ் நடந்திருக்கு. ஸோ நான் லீனியர் வித் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் டூ, அவ்வளோதான். ஆர்டர் வந்து டூவு, நான் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இங்கே கண்டிஷன் என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த வேரியபிள் அலாங் வித் யுவர் டெரிவேட்டிவ்ஸ் ஸோ மல்டிபிளேஷன் வந்துருச்சுன்னா நான் லீனியர். ஸோ லீனியர் வந்து கிடையாது, அந்த லீனியர் இதில் படிச்சிருப்போம், டெஃபினேஷனில் படிச்சிருப்போம். ஸோ இங்கே சேஞ்ச் வந்ததுனால கிடையாது. ஸோ நான் லீனியர் ஈக்குவேஷன் அவ்வளோதான். டைரக்ட் கொஸ்டின் சிம்பிள், 2013 கேட்டது. ஸோ அடுத்ததில் டிகிரி அண்ட் ஆர்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்கள் ஆர்டருங்கிறது எத்தனை தடவை இப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஸோ டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஆர்டர் இஸ் டூ. ஸோ ஆர்டர் டூ ஒரு ஆப்ஷன் ரெண்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிகிரி, ஸோ பவரில் வந்து இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ பவர் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பவர் வந்து ஒன்று தான் இருக்கு, இங்கேயே ஒன்று தான் இருக்கு. ஸோ பவர் இஸ் ஒன். ஸோ டிகிரி வந்து ஒன்று, ஆர்டர் இஸ் டூ, அவ்வளோதான் இல்லையா. பவர் வேல்யூ பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் உள்ள டெரிவேட்டிவ் தான் பார்க்கணும். ஸோ இங்கே டோ ஸ்கொயர் ஃபைவ் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் தான் டூ டைம் டெரிவேட்டிவ் ஆயிருக்கு, இதைத்தான் ஆர்டரில் எடுப்போம். இதுக்கு பவர் வேல்யூ என்ன இருக்கு, ஒன்றுன்னு இருக்கு. ஸோ பவர் வேல்யூ வந்து டிகிரி, அவ்வளோதான். இது கேட் 2007 கேட்ட கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அதுக்கப்புறம் இது 11 கேட்டிருக்கு. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஸோ இங்கே வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஆயிருது. எக்ஸ் டிஎக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா. ஸோ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஒன் பை ஒன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கிட்டலாம், இன்டகிரேட் பண்ணோம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ ரைட் சைடில் எக்ஸ் மட்டும் இருக்கு, இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அவ்வளோதான் இல்லையா. ஸோ இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா டேன் ஆஃப் மாறிடும், அவ்வளோதான். ஒய் ஈக்குவல் டு டேன் ஆஃப் ஸோ ஹோல் ப்ராக்கெட் வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் சி இல்லையா. ஸோ இப்போ தான் வந்து ஆன்சரே கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து க்ளோஸாக இருக்கு, கரெக்டாக எடுக்கணும். டேன் இந்த சைடு இருக்கும்போது ஹோல் ப்ராக்கெட் ஃபுல்லாகவே எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் சி இல்லையா, ஆப்ஷன் டி தான் ரைட்டு. சாரி, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது இப்போ டூ டைம்ஸ் ஒரே கொஸ்டின் கேட்டிருக்கு, 2010 வந்திருக்கு. ஸோ 2015 வந்திருக்கு இல்லையா. ஸோ பிளேசியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பான் இல்லையா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம எழுதிருக்க மாட்டோம் நினைக்கிறேன். பிளேசியஸ் ஈக்குவேஷன்ஸ்னா இதான், டி கியூப் ஆஃப் எஃப் டிவைடட் பை டிஎன் கியூப் பிளஸ் எஃப் பை டூ இன்ட்டு டி ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இதை வந்து ஒரு பிளேசியஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆர்டர் வந்து இப்போ என்ன இருக்கு, தேர்டு தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ் ஸோ தேர்ட் இருக்கு, தேர்ட் ஆர்டர். ஸோ இது வந்து நான் லீனியர். ஸோ எகெயின் இங்கே வந்து வேரியபிள் கூட இங்கே டெரிவேட்டிவ் மல்டிப்ளை வந்துருக்கு. ஸோ நான் லீனியர். ஸோ தேர்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஸோ இங்கே ஈக்குவேஷன் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. 2010 கேட்ட கொஸ்டின்ல வந்து டைரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்துருந்துச்சு. 15 கேட்கல, ஈக்குவேஷன் கொடுக்கல, வெறும் பிளேசியஸ் ஈக்குவேஷன் இஸ் ஏ அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து தெரியணும், பிளேசியஸ் ஈக்குவேஷன்னா இதுதான். ஸோ ஆர்டர் வந்து தேர்ட் ஆர்டர். ஸோ மூணு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ இது வந்து நான் லீனியர் டைப், ஏன்னா எஃப்ஐயும் இங்கே டிஎஃப் டி ஸ்கொயர் எஃப் சேர்ந்து வந்திருக்கு, மல்டிபிளேஷன் வந்திருக்கு. ஸோ நான் லீனியர். ஸோ தேர்ட் ஆர்டர் நான் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆப்ஷன் பி அதான் ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் 2009ல கேட்ட क्वेश्चन x dy dx y x பவர் 4 சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த x வந்து ரிமூவ் பண்ணிருவோம் சோ ஃபுல்லா வந்து x ஆல் டிவைட் பண்ணிருங்க டிவைடட் பை x சோ dy dx y x ஆயிரும் சோ ரைட் சைடுல x பவர் 4 இருக்கு சோ பை x போட்டோம்னா x கியூபா மாறிடும் அவ்வளவுதான் சோ இது as usual நம்ம இதான் y ஓட கோஎஃபிஷியன்ட் p ன்னு எடுப்போம் இல்லையா சோ p 1 x இருக்கும் சோ q x கியூபா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் as usual கால்குலேட் பண்றோம் e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p dx சோ இங்க p க்கு பதிலா 1 x இருக்கு சோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 x வந்து ln ஆஃப் x அவ்வளவுதான் சோ e பவர் ln ஆஃப் x சோ e யும் ln னும் கேன்சல் ஆயிரும் சோ ரிமைனிங் வர்றது x சோ x மட்டும்தான் ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சோ அதுக்கு அப்புறம் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரவும் சொல்யூஷன் y இன்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சோ x இன்டகிரேஷன் ஆஃப் q வேல்யூ x³ இன்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் x இன்டு dx + c சோ லெஃப்ட் சைடுல இப்ப x இன்டு y இருக்கு சோ ரைட் சைடுல x பவர் 4 இருக்கும் சரியா சோ டோட்டலா வந்து x பவர் 4 ஆயிரும் சோ அத வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா x பவர் 5 டிவைடட் பை 5 + c சோ இது வந்து சொல்யூஷன் பட் நீங்க பவுண்டரி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க y ஆஃப் 1 = 6/5 சோ y க்கு பதிலா 6/5 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ y வர இடத்துல 6/5 இங்க இருக்கு x வர இடத்துல 1 சோ 1 * 6/5 = சோ x வர இடத்துல 1 சோ 1/5 + c சோ சிம்பிளை பண்ணோம்னா 6/5 சோ இந்த + 1/5 இந்த சைடு வந்தா -1/5 சோ சிம்பிளை பண்ணோம்னா 5/5 வரும் சோ c வேல்யூ = 1 அவ்வளவுதான் சோ c வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்னா अगेन இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க x y = x பவர் 5 டிவைடட் பை 5 + 1 ஆயிரும் அப்ப அவ்வளவுதான் சோ + 1 சோ நம்ம ஜெனரல் சொல்யூஷன் என்ன எழுதுவோம் y = ன்னு எழுதுவோம் சரியா சோ y = ன்னு எழுதணும்னா இந்த x இந்த சைடு கொண்டு வந்துருங்க சோ ஃபர்ஸ்ட் 5x னு வரும் சோ அந்த x க்கு ஒரு x பவர் 5 கேன்சல் ஆயிடுச்சுனா சோ x பவர் 4 னு ஆயிரும் சோ x பவர் 4 டிவைடட் பை 5 + 1 டிவைடட் பை இங்க x இருக்கு மறந்திர கூடாது சோ + 1/x சோ இதா வந்து சொல்யூஷன் y = x பவர் 4/5 + 1/x x பவர் 4/5 + 1/x ஆப்ஷன் a இஸ் தி ரைட் ஆன்சர் இது கேட் 2009ல கேட்ட क्वेश्चन சோ அடுத்து 2008ல கேட்ட क्वेश्चन சோ இங்க x டபுள் டாஷ் கொடுத்திருக்காங்க சரியா சோ ரெண்டு டாட் கொடுத்திருக்காங்க டபுள் டாஷ் + 3x = 0 x ஆஃப் 0 = 1 இது x டாஷ் ஆஃப் 0 = 1 x ஆஃப் 1 வேல்யூ கேட்டிருக்கு சரியா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில இருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் சாரி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுவோம் சோ இது கேப்பிட்டல் d ஸ்கொயர் + 3 இன்டு சோ எல்லாமே x ல இருக்கிறதுனால இன்டு x எழுதுறோம் அவ்வளவுதான் சரியா சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா x டபுள் டாஷ் டபுள் டாட்னா உங்க d ஸ்கொயர் x டிவைடட் பை சோ எனிதிங் ஒரு dt ஸ்கொயரா இருக்கும் சரியா அதான் இங்க எழுதி இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது சோ இங்க கேப்பிட்டல் d ஸ்கொயர் + 3 இன்டு x = 0 சோ இதில இருந்து நம்ம as usual ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க சோ உங்க m ஸ்கொயர் + m = 0 ஆயிரும் சோ இது -3 ஆயிரும் சோ + ஆ மைனஸ் √3 இன்டு i -1 வர வந்திருக்கு இல்லையா அதனால i டம் சேர்ந்துரும் சோ ரைட் சைடுல 0 சோ பர்టిక్యులர் இன்டகிரல் 0 வரும் only காம்ப்ளிமென்டரி ஃபங்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும் சோ x = c1 இன்டு cos பீட்டா x சோ பீட்டாங்கறது இங்க √3 இருக்கு சோ √3x + c2 இன்டு sin beta x beta வந்து √3 இருக்கு சோ sin √3 x அவ்வளவுதான் இது வந்து இவர் x வேல்யூ சோ இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம x டாஷ் வர கண்டுபிடிக்கணும் இல்லையா x டாஷ் ஆஃப் 0 வர கொடுத்திருக்கு சோ x டாஷ் எடுங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருங்க சோ cos √3 x - √3 c1 sin √3 x ஆ மாறிரும் இங்கே sin √3 x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா √3 c2 cos √3 x ஆ மாறிரும் அவ்வளவுதான் இது வந்து x வேல்யூ இது x டாஷ் வேல்யூ சோ இப்ப கொடுத்த கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணிருங்க இந்த பவுண்டரி கண்டிஷன் சோ x ஆஃப் 0 = 1 சோ x ஆஃப் 0 = 1 னா x வர இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணனும் சரியா சோ லெஃப்ட் சைடுல வந்து 1 வரணும் சோ உள்ள வர x ல வந்து என்ன போடணும் நம்ம 0 அப்படினு போடணும் சரியா சோ இங்க t ல வச்சிருந்தீங்கனா सपोज நீங்க t னு வேணா x உங்களுக்கு ஒரே லெட்டரா இருக்கு कंफ्यूज ஆகுது அப்படினா இது வந்து t க்கு வேணா மாத்திக்கோங்க சரியா இது வந்து t னு எழுதிக்கலாம் நீங்க வந்து மேல லெஃப்ட் சைடுல நம்ம x வச்சிருக்கோம் சரியா சோ இது வேணா t னு வேணா வச்சிடுங்க அவ்வளவுதான் சோ t சோ இங்க t னு வரும் சரியா அவ்வளவுதான் சோ அப்ப இப்ப என்ன பண்ண போறோம் x க்கு பதிலா 1 சோ அப்ப வந்து t வர இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க சோ c1 cos 0 வரும் 1 னு வந்துரும் அவ்வளவுதான் + c2 சோ sin இங்க 0 வரும் 0 வேல்யூ அவ்வளவுதான் சோ c1 = 1 னு கிடைக்குது ஃபர்ஸ்ட் வந்து c1 = 1 கால்குலேட் பண்ணியாச்சு சோ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க x டாஷ் ஆஃப் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 னு கிடைக்கும்
ஸோ எக்ஸ் டேஸ் ஆஃப் ஜீரோ வர இடத்துல ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டி வர இடத்துல ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ ஒன் ஈக்குவல் டு சரியா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஸோ லெஃப்ட் சைடில் இப்போ ஒன்றுன்னு ஆயிடுது, உள்ள டி வர இடத்துல நம்ம ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேம் அப்போ ஜீரோ ஆயிரும், இந்த டேம் ஃபுல்லாக ஜீரோ தான், ஏன்னா சைன் ஜீரோ வந்துடும். செகண்ட் டேம் காஸ் ஜீரோ போட ஒன்றுன்னு ஆயிரும். ஸோ ரிமைனிங் வர்றது ரூட் த்ரீ இன்ட்டு சைன் சி டூ இருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இது ஜீரோ, இங்கே ரூட் த்ரீ இன்ட்டு சி டூ மட்டும் இருக்கு. ஸோ இதுலேருந்து சி டூ வேலையை கண்டுபிடிக்கலாம், ஒன் பை ரூட் த்ரீ கிடைக்கும் இல்லையா. இதை தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து எழுதிடணும், அவ்வளோதான். சி ஒன் அண்டு சி டூ வேல்யூ அது எழுதுனா இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே எல்லாமே இப்போ டீல் எழுதிட்டோம் இல்லையா. ஸோ சி ஒன் வேல்யூ ஒன்று, சி டூ வேல்யூ ஒன் பை ரூட் த்ரீ. ஸோ இங்கே ஒன் இன்ட்டு காஸ் ரூட் த்ரீ இன்ட்டு டி. ஸோ அதே மாதிரி இங்கே சி டூக்கு பதிலாக ஒன் பை ரூட் த்ரீ சைன் ரூட் த்ரீ இன்ட்டு டீன்னு எழுதுவோம் சரியா. ஸோ இப்போ டி வேல்யூ லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டீக்கு பதிலாக இப்போ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிருங்க இல்லையா. ஸோ எக்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து நம்ம டீக்கு பதிலாக இப்போ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் இல்லையா. ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் ஒன் இப்போ கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னா டீக்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன ஆயிரும், காஸ் ரூட் த்ரீ மட்டும் கிடைக்கும், ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீ சைன் ஆஃப் ரூட் த்ரீ கிடைக்கும் இல்லையா. ஸோ இது வந்து கேல்குலேட்டரில் நம்ம கேட் எக்ஸாமினேஷன் கேல்குலேட்டர் இருக்கும், நீங்கள் அதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் அஸ் 0.41 இருக்கும் சரியா. ஸோ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கே ரூட் த்ரீ வந்துருக்கு இல்லையா, இதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் டைரெக்டாக டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, ரூட் த்ரீங்கிறது ரேடியன்ட் இல்லையா. ஸோ நீங்கள் கேல்குலேட்டரில் மாற்றும் போது ரேடியன்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூட் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஏன்னா பை பை டூ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருந்தால் தான் டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே ரூட் த்ரீ வந்துருக்கு. ஸோ ரேடியன்ட் சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஆன்சர் கரெக்டாக வரும், செக் பண்ணி பாருங்கள், 0.41 வரும். ஸோ நெக்ஸ்ட் 2007 கேட்டது சரியா. ஸோ இதுவும் இதே தான். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இனிஷியல் வேல்யூ ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் எல்லாம் ஒரு சைடு வைங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிடுவோம். ஒன் பை ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இது இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஒன் பை ஒய்னு வந்துடுது ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இது எப்படி மைனஸ் ஒன் பை ஒய்னா, ஸோ அந்த ஒய் ஸ்கொயர் வந்து மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் டூ இன்ட்டு டிஒய் கிடைக்கும். இதைத்தான் இன்டகிரேட் பண்ணுவீங்க. ஸோ பவரில் ஒன்று ஆட் பண்ணும்போது, ஸோ ஒய் பவர் மைனஸ் ஒன் ஆயிரும் டிவைடட் பை மைனஸ் ஒன் போடுவோம் இல்லையா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் வந்து சென்ட்ரலில் வச்சுக்கிறோம், ஒய் பவர் மைனஸ் ஒன்னா ஒன் பை ஒய்னு எழுதியிருக்கேன் சரியா. ஸோ மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இப்போ கொஸ்டினில் ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஒரு இடத்துல ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் ஒரு இடத்துல ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ ஒய் ஒரு இடத்துல ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒரு இடத்துல ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா சி வேல்யூ வி வில் கெட் த மைனஸ் ஒன்னு கிடைக்கும். ஸோ இந்த சி வேல்யூ மறுபடியும் இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன், அவ்வளோதான். இதில் வந்து ஒய் வேல்யூ மட்டும் வேணும், கிராஸ் ப்ராடக்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஒய் வந்து அந்த சைடு போயிருமா, எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த சைடு வந்துடும். ஸோ மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன், இதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். இப்போ நீங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீச்சின் வந்து அதாவது எந்த இன்டர்வலில் வந்து கிடைக்கும்னு கேட்டிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துருக்கு. ஸோ எக்ஸ் வேல்யூ இது இப்போ ஒன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இங்கே இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ எக்ஸ் வேல்யூ அப்போ என்ன இருக்கக்கூடாது, ஒன்றுங்கிறது வந்து இருக்கவே கூடாது, ஏன்னா அப்போ தான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைன்னா நோ சொல்யூஷன் ஆயிரும். எக்ஸ் வேல்யூ ஒன் ஆயிடுச்சுன்னா இங்கே இன்ஃபினிட்டி வந்துடும், மைனஸ் ஒன் பை ஜீரோ ஆயிடுது. ஸோ இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அதனால் எக்ஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்கள் ஆன்சர் என்ன எழுதணும்னா, எக்ஸ் வேல்யூ வந்து எதர் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கலாம் ஆர் லெஸ் தேன் ஒன்னாக இருக்கலாம், ஒன்றா மட்டும் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இதான் ஆப்ஷன். அப்போ எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஒன், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் உங்கள் இன்டர்வல். கேட் 2007 கேட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபாலோ அட் த கேட் 2 marks கொஸ்டின் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ரைட். So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel Katradumek Karpom Karpipom. Thank you. We will meet in the next video. Thank you.